குடும்பத்திற்கு வேலை பார்ப்பதற்காக சென்று சிக்கி தவிக்கும் பெண்களை மீட்டு தரக்கோரி குடும்பத்தினர் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தெருவை சேர்ந்தவர் வேளாங்கண்ணி, வடிவுக்கரசி, வள்ளி ஆகிய இந்த மூன்று பேரும் அப்பகுதியில் அருகே உள்ள வீடுகளில் வசித்து வருகின்றனர். இந்த மூன்று பேரும் தனது கணவரை பிரிந்து அவரவரது தாயுடன் தங்களது குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர். கணவரை பிரிந்து வாழும் மூன்று பெண்களும் தனது குழந்தை மற்றும் தாயுடன் சேர்ந்து வறுமையில் சிக்கி தவிப்பதால் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்த்ததால் பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்ற நோக்கத்தோடு அருகருகே வசிக்கும் மூன்று பெண்களும் கள்ளக்குறிச்சியில் இருக்கும் டிராவல் ஏஜென்சி மூலமாக வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்ப்பதாக முடிவெடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தனியார் டிராவல்ஸ் ஏஜென்சியின் வழிகாட்டுதலின்படி கடந்த பிப்ரவரி மாதம் பாஸ்போர்ட், விசா ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு கொரோனா பரிசோதனைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு பக்ரைன் நாட்டிற்கு மூன்று பெண்களும் வீட்டு வேலை செய்வதற்காக சென்றுள்ளனர். இந்த நிலையில் வேலைக்கு சென்று 4 மாதங்கள் ஆன நிலையில் வேலைக்கு சென்ற இடத்தில் வீட்டு உரிமையாளர்கள் அடித்து துன்புறுத்துவதாகவும் உணவு அளிக்காமல் சித்திரவதை செய்வதாகவும் சென்னையில் உள்ள தங்களது வீட்டிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பக்ரைன் நாட்டில் உள்ள ஏஜென்சியிடம் கேட்டதற்கு 2 லட்சம் பணம் தந்தால் திருப்பி அனுப்புவதாக கூறிவிட்ட நிலையில் சென்னையில் வசிக்கும் தங்களது குடும்பத்தினரிடம் போனில் கண்ணீர் மல்க மூன்று பெண்களும் தெரிவித்துள்ளனர். இது போல் நாங்கள் சென்னையில் திருவத்தூர் மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். டோல்கேட்டில் வீடு ஒருத்தர் வந்தார். இது போல் வெளிநாட்டுக்கு போனோம். அப்போ வந்து ரொம்ப வருமானம் கம்மி. இந்த கொரோனா வந்ததுனால வருமானம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் ஐயா. சாப்பாட்டு கூட வழி இல்லை. எனக்கு மூணு பசங்க இருக்குது. சாப்பாட்டு கூட எங்களுக்கு வழி இல்லை. எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை. எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. சரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை கேட்டுன்னு இருந்தோம். சரி அப்போ அவர் சொன்னார், வேலை இருக்குதுமா, உனக்கு பிடிச்சா ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் வேலை செய்யலாம். நீ காசெல்லாம் கட்ட தேவையில்லை. எங்களுக்கு 1 ரூபாவும் கொடுக்கல. விசா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி 5000 ரூபா வாங்கினாங்க. நாங்கள் விசாவும் எடுத்துட்டோம். விசா எடுத்துகிட்டு எங்களை ஊருக்கும் கூட்டு வந்துட்டாங்க. இந்த பக்ரீன் நாட்டில் இருக்கிறோம் ஐயா. நாங்கள் 4 பேர் வந்தோம். நாலு பேரும் சொந்தக்காரர் தான். ஆனால் என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. நான் மட்டும்தான் இருக்கிறேன். எல்லாமே எங்கள் பெரியம்மா பசங்க, சித்தி பசங்க தான். தங்கச்சிங்க ஒரு அக்கா இருக்குது. இங்கே 4 பேர் மொத்தமாக வந்திருக்குறோம் ஐயா. நாங்கள் அந்த 4 பேரில் வந்து இப்போ ஒருத்தவங்களை இங்கே ரொம்ப அடிமை தனப்படுத்துகிறாங்க ஐயா. எங்களுக்கு குடிக்கல. நாங்கள் 3 மாதத்துலேயே போகிறோம். எங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு எங்களை விட்டுருங்க. என் தாய் நாட்டுக்கு எங்களை விட்டுருங்க. நாங்கள் கேட்குறோம் ஐயா. எங்களை விட மாட்டுறாங்க. எங்கள் 3 பிள்ளைங்களுக்காக தான் நாங்கள் வந்தோம். கஷ்டப்படுற ஃபேமிலியாக நாங்கள். எங்களை காப்பாற்றுங்க ஐயா. நீங்கள் தான் காப்பாற்றுங்க முதலமைச்சர் ஐயா. எங்கள் அக்காவுக்கு ஃபோன் கூட பேசக்கூடாதுன்ட்டு ஃபோனை பிடுங்கி வச்சுக்கினாங்க ஐயா. ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டு செருப்பாளைய அடிச்சு கொடுமை பத்துறாங்க. என்னால் சாப்பிட கூட இல்லையா. எங்கள் அக்கா எப்படி இருக்கிறான்னு கூட தெரியலையா. இந்த ஊர் ரொம்ப கொடூரமான ஊராக இருக்குதுயா. கொடுமை பத்துறாங்கய்யா. அடிமை வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறாய்யா. இதனைத் தொடர்ந்து மூன்று பெண்களிடம் குடும்பத்தினரும் பக்ரைனில் சிக்கி தவிக்கும் மூன்று பேரையும் மீட்டு தரும்படி சென்னை வண்ணாரப்பேட்டை துணை ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் பெண்களை மீட்பது குறித்து ஆலோசனையும் நடத்தி வருகின்றனர். என் பேர் சுந்தராம்பாள் சார். எங்கள் பொண்ணு வீட்டு கட்டுறதுக்கு ஒருத்தவங்க ஊருக்கு போச்சு சார். இந்த கள்ளக்குண்டு ஏஜென்ட் எடுத்துன்னு போயிட்டு ஊருக்கு எத்தனை போய் விட்டார். அங்கே ஒரு 2-3 நாள் வச்சுருந்தாங்க. சாப்பாடு சரியில்லை, அடிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்க. என்னை மீட்டு கொடுங்கம்மா அப்படின்னு எங்கள் எல்லாம் எழுதாங்க. நாங்கள் எச்பி டஸ்டில் ரிப்பேர்ட்டு கொடுத்தோம். அவங்க அந்த டஸ்ட் கம்பிசாமி ஆஃபீஸில் போயிட்டு ரிப்பேர்ட்டு கொடுத்துட்டு வந்தோம். நாங்கள் அதுக்கு தகுந்தமாரி நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏஜென்ட்டு கை இப்போ செல்லு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறார். இப்போ அவங்க அந்த ஊர் ஸ்டேஷன் ஆளுங்க போயிருக்காங்களாம். அவங்க வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்கு போயிருக்காங்களாம். நீங்கள் பண்ணாதீங்க, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பொண்ணு. இல்லைன்னா ரோட்டில் நிற்க வச்சு உங்களை அசிங்க பற்றிடுவேன். இல்லைன்னா 2 லட்சரூபா கொடுங்க. நான் அந்த 2 லட்சரூபா இருந்தாக்கா என் பசங்களை இங்கே காப்பாற்ற மாட்டானா. வீட்டு கஷ்டத்துக்கு வச்சு தானே செருப்பை அனுப்பிச்சாங்க. அதுக்கு செருப்பாலே அடிக்க சொல்கிறாங்களா சார். குடும்பம் பண்ணுறாங்க, சாப்பாடு இல்லாமல்